ஏதோ தெளிவான திட்டத்தோட வந்ததுனால பரவ கரகோஷம் சொன்னாங்க. கரகோஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைய போனேன் நான். நம்ம ஒண்ணும் புரியாம போயிட்டு கூட அதுக்கு போய் கைப்பற்றாங்களே அப்படிங்கிற கோபம் வந்தது. நடைமுறையில பார்த்தோம் திட்டமா இருக்கும் அடிப்படை. ஒரு கட்டடத்துக்கு வந்து எப்படி கேட்போமே, ஒரு கட்டடம் உறுதியா இருக்கிறதுக்கு அஸ்திவாரம் முக்கியமா, ஆண்டவன் முக்கியமா, கொத்தனார் முக்கியமா? இதுதான் கேள்வி. கொத்தனார் முயற்சி பண்றவர், ஆண்டவன் அறிவு பண்றவர், அஸ்திவாரம் தான் திட்டம் போடுறது. எதுக்கு முதல்ல ஒரு வீடு கட்டணும்? முதல்ல பிளான், அப்புறம் தான் எஸ்டிமேட். இப்ப நாங்க கூட ஒரு திட்டம் போட்டு தான் உட்காந்துருக்குறோம் இங்க. எப்படின்னா கொஞ்சம் அந்த நாற்காலி பின்னாடி நடத்தினா கீழே வந்துடும் எல்லாரும் எல்லாம் அவ்வளவு பள்ளம் வரும்போது சொன்னா ஜாக்கிரதை உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். எப்பவுமே நாற்காலிகளை நம்ப முடியாது என்பது நாட்டிலே நடைபெறக்கூடிய சாமர்த்தியமா திட்டம் போட்டு நகர்த்து உட்காந்துருக்கிறதுனால பின்னாடி விழாம இருக்கிறோம். விழுந்தோம்னா ஆண்டவனை கூப்பிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, முயற்சி பண்ணாலும் வேண்டிய முடியாது. ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் போடுறாங்க. ஐந்தாண்டு திட்டம் ஒரு நாட்டில் போட்டாங்களாம். போட்டு அவங்க அரசு அரசு அரசியல் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க, நாங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் போட்டு இந்த நாட்டை வந்து முன்னேற்ற போறோம். முதல் ஐந்தாண்டு திட்டம் முடிந்த பிறகு இந்த நாட்டில் உள்ள குடிமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைக்கிள் கொடுக்க போறோம். ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் முடியும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் கொடுக்க போறோம். மூணாவது ஐந்தாண்டு திட்டம் முடியும் போது ஒவ்வொருக்கும் ஒரு விமானம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒருத்தன் கேட்டிருக்கிறான், விமானத்தை வச்சுட்டு நாங்க என்னையா பண்றது அப்படின்றான். என்ன குறி சொல்லிவிட்டோம், இப்ப மதுரையில வந்து ரேஷன் கடையில மண்ணெண்ண ஊத்துறாங்கன்னு வச்சுக்கா, நீ பிளேன்ல ஏறி போய் முதல் வரிசையில் நின்னுக்கலாமே. இதுதான் மோசமான திட்டம். தெளிவில்லாத வேலைகளினாலதான் குழப்பங்களே வருது. திட்டமிடாத ஒரு வேலை எப்படி நடக்கணும்னா, ஒரு தெருவில் ஒருத்த மூணு அடி இடைவெளி விட்டு குழியை தோண்டிக்கிட்டே போனானா, ஒருத்த மூணு அடி இடைவெளியில குழியை தோண்டிக்கிட்டே போனான். ஒருத்தன் இன்னொருத்தன் அந்த தோண்டின குழியை மண்ணை போட்டு மூடிட்டே போயிருக்கான். ஒரு பெரியவர் பார்த்துருக்கிறாரு, என்னப்பா வேலை நடக்குது, மூணு அடி இடைவெளியில ஒரு குழியை தோன்றான், இன்னொருத்த மூடிட்டு போறான், என்ன வேலை நடக்குது? என்ன அரசாங்க வேலை நடக்குது சார் அப்படின்னு. அரசாங்க வேலைன்னு அர்த்தம் இல்லாம இருக்கப்பா, ஒருத்தன் குழியை தோன்றா நீ மறுபடியும் மூடிட்டு போற, அர்த்தம் இல்லாம இருக்குதா அப்படின்னா, இல்ல சார் நான் விவரத்தை சொல்றேன், மூணு அடி இடைவெளியில குழியை தோண்ட வேண்டியது ஒருத்தன் வேலை, அதுல செடியை நட வேண்டியது இன்னொருத்த வேலை, அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூட வேண்டியது இன்னொருத்த வேலை. அந்த ரெண்டாவது ஆள் இன்னைக்கு லீவ் போட்டான் ஆபீஸ். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? எங்க அதிகாரி கிட்ட சொன்ன நீ ஓன் டூட்டி ஒழுங்கா பாரு, அடுத்தவனை பத்தி எங்க வேலை. அதாவது தெளிவான திட்டம் இல்லைன்னா இப்படிப்பட்ட குழப்பம் வரும். நாங்களும் ஒத்துக்கிறோம், ஒத்துக்காம இல்ல. எனக்கு என்ன கவலைன்னா இது அதுதான், இது நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் இவருக்கு நம்ம பாஸ்கர் ராஜ். ஏன்னா ஆரம்பத்திலேயே சொன்னார், ஒன்பது ஒன்பது கோள்கள்னார், நவக்கிரகம்னு சொல்லாம ஆளுக்கு ஒரு மாதிரிங்கிறது மாதிரி. இது அருமையாக ஆரம்பித்தது திருமாவளவன் இருந்து அருமையான கருத்துக்கள், கருத்து பரிமாற்றத்துக்காக ஆரம்பித்த இந்த விவாதம் கலகலப்பாக மாறி இப்ப கைகலப்புல வந்து முடிஞ்சிடும் போல ஒரு மாதிரியா அடிச்சு பூச்சிட்டு போலீஸுக்கு சொல்லி அனுப்பி வேற பண்ணும் போல அப்படி ஒரு நிலைமை. முயற்சி செய்யுங்கள், அது திட்டம் போட்டு முயற்சி செய்யுங்கள், திட்டம் இல்லாத முயற்சி செய்து வீணா போயிடாதீங்கன்னு சொல்றோம் அவ்வளவுதான். வேற இப்போ இஸ்ரேலில் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவார்கள், இஸ்ரேலில் வந்து எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் மரம் நடுறது அங்கே பழக்கம். அதாவது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்களா ஒரு மரத்தை நடுவாங்க, பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்களா ஒரு மரத்தை நடுவாங்க, ஏதாவது கல்யாணம் ஒரு மரம், எந்த விசேஷமாக இருந்தாலும் ஒரு மரத்தை நடுவது அவங்க பழக்கமாக்கி மரத்தை அறிவுப்படுத்தினாங்க. இவரை ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூதர்களுக்காக ஒரு காடையே உண்டு பண்ணாங்க, தியாகிகள் காடுன்னு ஒரு பெரிய காட்டை உண்டு பண்ணி அதுக்காக அந்த தியாகிகள் தினத்தன்னைக்கு போய் அந்த காட்டை வழிபடுறத வழக்கம். ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு மரங்களை உற்பத்தி பண்ணி இன்றைக்கு பெரிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அவங்க ஏதாவது ஒரு விசேஷம்னா மரத்தை நடுறாங்க, நான் ஒரு விசேஷம்னா ஒரு கல்யாணம்னா கூட குறைஞ்சது ரெண்டு வாழை மரத்தை வெட்டுறோம். இங்கே வந்து நாம் அப்படி அந்த திட்டமிடாத முன்னேறது எதுவும் நடக்காதுங்கிறது தான் எங்களுடைய இது. ஒரு சின்ன திருடம் கூட திட்டம் போட்டால் தான் அவன் ஜெயிக்க முடியும். எந்த ஒரு செயலும் தான் சொல்லியிருக்கிறாங்க, நல்ல செயலாக கெட்ட செயலான்னு அவங்க சொல்ல. குடும்ப டாக்டர் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் ஸ்கூட்டரில் ஒருத்தர் வந்திருக்கான், வச்சுட்டு உள்ளே போய் பேசிகிட்டு இருந்தார், வெளியில் வந்து பார்த்தா அந்த ஸ்கூட்டர் திருட்டு போயிட்டுது. உடனே இவங்க போலீஸில் புகார் கொடுத்துட்டாங்க. மறுநாள் என்னாச்சுன்னா எந்த இடத்துல திருட்டு போச்சோ அதே இடத்துல அந்த ஸ்கூட்டரை கொண்டாந்து வச்சுட்டு போட்டான், எடுத்துகிட்டு போனாள்.
யார் எடுத்துட்டு போனதோ கொண்டாந்து வச்சதுன்னு தெரியல. பார்த்தா அதுல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்திருக்கிறேன், எடுத்துட்டு போனாள். நான் வந்து திருடன் கிடையாது, திருடுறது என்னுடைய தொழில் இல்லை. எங்க சொந்தக்காரர் ஆஸ்பத்திரியில இருந்தார், அவசரமா இருந்ததுனால எடுத்துட்டு போனேன், என்ன மன்னிச்சுங்க. இருந்தாலும் திருட்டுதான் என்னுடைய மனசாட்சி என்ன ஒருத்தது, என்ன நீங்க மன்னிச்சுக்கணும். இருந்தாலும் என்னால உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இருந்தாலும் நான் வந்து என் குடும்பத்தோட பாக்குறதுக்கு குணான்னு ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆகுது, இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன், ரிசர்வ் பண்ணி இதை உங்ககிட்ட கொடுத்துறோம், நீங்க எடுத்துக்கணும்னு வச்சுட்டு போயிருக்கான். சரின்னு பாருங்க, இப்படி ஒரு நல்லவன் சொல்லி அந்த டிக்கெட் எடுத்துட்டு அந்த டாக்டரும் குடும்பத்தோட சினிமா பார்த்துட்டு வந்தா வீட்டில் இருக்கிறது பூரா திருடிட்டு போட்டானா. இல்ல, என்னுடைய கேள்வி இந்த இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? அவன் திட்டம் போட்டதுதான். நல்ல காரியமா கெட்ட காரியமாங்கிறது வேற. எத்தனை பேர் அந்த டாக்டர் வீட்டில் இருக்காங்கன்னு திட்டம் பார்த்தான், அத்தனை டிக்கெட்டை கொண்டு வந்து வச்சா ஜெயிச்சுட்டான். எந்த காரியமா இருந்தாலும் திட்டம் அப்படி போட்டாலும் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு மனுஷனும் மூணு பேரா. இப்ப நான் வந்து என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னா அது ஒரு மனுஷன், என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனிதன். நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாது எனக்கு உள்ள இருக்கிறான், அவன் தான் மூன்றாவது மனிதன். அந்த மூன்றாவது மனிதனை வந்து அரசியல் ஒன்றும் பண்ணாது, மதம் ஒன்றும் பண்ணாது. இப்போ அமர்நாத் யாத்திரைக்கு போனப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்து பக்தர்கள்லாம் யாத்திரை போனாங்க, அப்ப குளிர் தாங்காம செத்து விழுந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வழியில இருக்கிற வீடுகள்லாம் திறந்து வச்சு அந்த உயிருக்கு போராடினவங்களை கொண்டாந்து போட்டு போர்வையை போத்தி அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து காப்பாற்றி அனுப்பினவங்கலாம் அங்கிருந்த முஸ்லீம்கள். அங்கிருந்து அந்த மதத்தை பார்க்கலாம். குஜராத்தில் இந்த பூகம் வந்தது, அப்போ எல்லாரும் இடிபாட்டுக்கு இடையில சிக்கி தவித்தவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் இளைஞர்கள் தான் காப்பாத்தினாங்க. இப்போ பத்திரிகையில் எழுதுறான், ஆர்எஸ்எஸ் இளைஞர்கள் தோல்ல கிடந்தவர்கள்லாம் முஸ்லீம்கள் அப்படின்னு எழுதுறான். அவங்க ஒன்றும் ஜாதியை பார்த்துட்டு மதத்தை பார்த்துட்டு போய் காப்பாற்றலாம். அந்த உண்மையான மூன்றாவது மனுஷங்கிற உள்ள இருக்கிறான். அது அந்த மத மனித நேயம் தான் தேவை. உலகத்துல படைத்தவன்னா ஒருத்தர் ஒரு சக்தி தான் இருக்க முடியாது. ஒரு பையனை கேட்கறோம், அதை போறாரு அவர் யார் அப்படின்னா அவர் தான் எங்க அப்பா அப்படிமா. அதோ ஒருத்தர் போறாரு, அவரும் எங்க அப்பா தான் அப்படின்னா சொல்லுவான். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப மதவாதிகள். தெருவில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர். ஒரு கும்பல், பெரிய கும்பல் வேடிக்கை பாக்குது. ஒரு சின்ன பையன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, ரெண்டு பேருக்கு பயங்கரமான சண்டை, சுத்தி கும்பல் வேடிக்கை பாக்குது. ஒரு பெரியவர் வந்தார், இந்த பையன்ட்ட விசாரிக்கிறார், அங்க என்னப்பா சண்டை, அங்க என்ன கூட்டம் அப்படின்னு கேட்கிறார். அவன் சொன்னான், அந்த பையன், ஒண்ணும் இல்லை, எங்க அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை. பெரியவர் கேட்டார், சரி அந்த ரெண்டு பேர்ல யாரு உங்க அப்பான்னு கேட்டார். சண்டையே அதுக்காக தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நாம மதவாதிகள் போடுற சண்டைக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதே சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. உண்மையான மனிதனை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த திட்டம் போடுவது தெய்வத்துக்கும் முயற்சிக்கும் துணையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய. ஒரு ஒரு ராஜா ஒரு தளபதியோட ஒரு போருக்கு சண்டைக்கு போயிட்டு இருக்கிறார், போர் வீரர்களோட. ஒரு கட்டத்தில் அவங்க எதிரிகளை ஜெயிக்க முடியாதுங்கிற அவநம்பிக்கை வந்துட்டது இந்த வீரர்களுக்கு. அந்த தளபதிகிட்ட இனிமேல் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது, குளிர்காலம் வந்துட்டது, நம்ம திரும்பி போயிடுறது தான் நல்லது அப்படின்னு வீரர்கள் சோர்ந்து போறாங்க. அந்த தளபதி என்ன பண்றாருன்னா, சரி நம்ம இதை முடிவு பண்ண வேண்டாம், ஆண்டவனுடைய முடிவு கூட்டுருவோம், நம்ம முயற்சி வேண்டாம். அந்த கோயில் இருக்கு, அந்த கோயிலில் போய் ஒரு காசை சுண்டி போடுவோம், தலையா பூவா பார்ப்போம். தலை விழுந்ததுன்னா கடவுளே நம்மளை வந்து சண்டைக்கு போக சொல்றாருன்னு அர்த்தம், போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம். பூ வந்ததுன்னா திரும்பி போடுவோம் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து எல்லா வீரர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. போய் அங்கே கோயிலில் போய் சுண்டி போட்டார் தளபதி, தலை விழுந்தது, போ சொல்லியாச்சு. அதனால போர் வீரர்கள் உற்சாகமாக போனாங்க, அந்த சோர்வெல்லாம் மறைஞ்சு போய் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து பாராட்டு விழா வைக்கிறாங்க ஊரில். அப்போ வைக்கும்போது அந்த தளபதி சொன்னாராம், அந்த காசை எடுத்து காட்டினார், ரெண்டு பக்கமும் தலை உள்ள காசு, அது அதாவது உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக நான் இந்த காசை சுண்டி போட்டேன். இப்போ இந்த சம்பவத்தில் தெய்வம் துணை செஞ்சுதா, அந்த போர் வீரர்களுடைய வீரம் துணை செஞ்சா, இவன் போட்ட திட்டம் துணை செஞ்சுதான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதனால அந்த திட்டம் போடுவது தெய்வத்துக்கும் முயற்சிக்கும் துணையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய. கடவுள் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெயர் சொல்லு அல்ல, அது ஒரு வினை சொல். காடுங்கிறது நவுன் இல்லை, வர்பு. அந்த பெயர் சொல்லுன்னு நினைக்கும் போதுதான் அவங்க குழப்பமே ஆரம்பம். இந்த செயல், இந்த பூமி சுத்திக்கிட்டு இருக்க, அதுக்கு யாரு பெட்ரோல் போடுறா? பூமி சுத்துதில்ல, தானாக சுத்துது. அது யாரும் பெட்ரோலோ எரிபொருளோ போடுறதில்ல, அதுதான் செயல். அது அது தானாக இயங்குவது, அது நாமளாக இயக்குவது வேற மற்ற செயல்கள். அதனால வந்து அந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் இல்லை. திட்டமிடாத வாழ்க்கை வந்து வீணா போகுங்கிறது உண்டு.